தினசரி அடிப்படையில் விசாரித்து வழக்கை 3 மாதங்களில் முடிக்க வேண்டும் என அமலாக்கத்துறைக்கு உயர்நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களோடு செய்தியாளர் ஆனந்த் இணைப்பில் இருக்கிறார். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். அமலாக்கத்துறை வழக்கை 3 மாதத்தில் முடிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த காலக்கெடுவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பில் முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடைச்சட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு June 14 கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் அமலாக்கத்துறையின் வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு இன்று சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கினர் கௌதமன் ஜாமீன் மனு விசாரணையின் போது ஜாமீன் மனு மீதான தீர்ப்பின் போது சென்னை உயர்நீதிமன்றம் தினசரி அடிப்படையில் வழக்கை விசாரித்து 3 மாதத்திற்குள் முடிக்க வேண்டும் என ஒரு உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் இந்த உத்தரவை எதிர்த்து தங்கள் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய உள்ளதால் வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும், மேலும் விடுவிக்க கோரிய அந்த மனு மீதான விசாரணையில் மூத்த வழக்கினர் ஆஜராகி வாதிட இருப்பதால் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதி தினந்தோறும் அடிப்படையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு இதுவரை தடை இல்லாததால் விசாரணையை நீண்ட நாட்களுக்கு தள்ளி வைக்க முடியாது என தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 11 தள்ளி வைத்து உத்தரவிட்டார். அன்று விடுவிக்க கோரிய மனு மீதான விசாரணையை தங்கள் செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களையும் முன்வைக்க வேண்டும் என நீதிபதி அல்லி உத்தரவிட்டிருக்கின்றார்.